ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப நாள் வந்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு யோசித்து வாங்கின பொருள். இது ஆஃபரில் தான் சில பொருட்கள் நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். சிலது பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் போய் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் வாங்கினது பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். அப்புறம் காஸ்டைரன் திங்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த இதில் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ் கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஒய்பிங் பர்பஸ்க்காக இந்த இது வாங்கியிருக்கேன். இது இப்போ இது எல்லாமே நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு தரேன். இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லுங்க. இது கிச்சனில் வந்துட்டு எதாவது தண்ணி ஊற்றிருச்சு, இல்லை சாதம் வடிக்கும்போது கஞ்சி தண்ணி பொங்கி ஊற்றிருச்சு, இல்லை பால் பொங்கி ஊற்றிருச்சுன்னா இதை வச்சு தான் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இது நார்மல் துணியில் துடைக்கிறத விட இது வந்துட்டு ரொம்பவுமே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது சட்டுன்னு அப்சர்வ் ஆகிடுது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை நல்லா க்ளீன், அதாவது ஸ்டவ்வெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்குமே வந்துட்டு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிச்சனை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இது வச்சுக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது. அப்புறம் ஏதாவது ஸ்டவ்வில் ஊற்றினாலும் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். மித்ரா ஆப்பில் வாங்கியிருந்தேன். எனக்கு அதில் ஆஃபர் கொடுத்துருந்தனால, ஃபஸ்ட் டைம் வாங்குறனால அதுலேயும் எனக்கு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதனால் இதிலே வாங்கிக்கிட்டேன். செகண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை விட இதில் வந்துட்டு எனக்கு இதே ஹோம் சென்டர், இது வந்துட்டு ஹோம் சென்டர் ப்ராடக்ட்டு, கிளாஸ் கண்டெய்னர். 1 kg வாங்கியிருந்தேன், 600 இதுவும் வாங்கியிருந்தேன். செகண்ட் டைமும் 600 gram உள்ள பாட்டில் ஹோம் சென்டர் ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன், கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு இதில் வந்துட்டு விலை கம்மியாக இருந்தனால மித்ராலே நான் செகண்ட் டைமும் வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 kg உள்ளது கிளாஸ் கண்டெய்னர். இது நான் வந்துட்டு கடையிலேயே வாங்கியிருக்கேன். ஆனால் அதை விட இந்த ஹோம் சென்டரில் உள்ள கிளாஸ் பார்த்திங்கன்னா திக்காக இருந்துச்சு. ஆனால் மற்ற இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது விலை ஜாஸ்தி தான். ஆனால் பார்த்திங்கன்னா பாட்டில் அதோடய திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு மற்ற கிளாஸ் கண்டெய்னர் கம்பேர் பண்ணுறதுக்கு. என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லெட்டு வச்சு இருக்கும். அது பார்த்திங்கன்னா கடையிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வரும்போது, வீட்டு பக்கத்தில் உள்ள அதாவது பெரம்பூரில் உள்ள கடையிலேருந்து, ரேவதியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு கண்டெய்னர் உடஞ்சிருச்சு. ஆனால் இது பாருங்கள், பேக்கிங் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை, நல்லாயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லா கண்டெய்னர்ஸுமே இண்டிவிஜுவலாக வந்துட்டு பபுள் பேப்பரை வச்சு ரேப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எந்த டேமேஜுமே இருக்காது. உங்கள் கண்ணு முன்னாடியே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இதே மாதிரி எல்லா பபுள் பேப்பரையும் எடுத்துகிட்டு நான் ஒரு வாட்டி நல்லா வந்துட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பொருட்களை இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 600 gram கண்டெய்னர்ஸ். இதையும் கழுவி எல்லாத்தையும் நல்லா காய வச்சு அதில் பொருட்கள் எல்லாம் கொட்டி வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் போயிட்டு காஸ்டைரனில் தோசை கல்லும் ஸ்கில்லட்டும் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு ஸ்கில்லட். இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஸ்கில்லட். இது வந்து ஹேண்டில் பிடிக்கிறதுக்காக மைக்ரோஃபைபரில் ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருந்தாங்க, சூடு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இது வந்துட்டு நான் காஸ்டைரன், இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பர்னர் ப்ராண்டில் தான் இந்த ஸ்கில்லட் வாங்கியிருந்தேன். என்னோட அந்த ஹேண்டிலோட மைக்ரோ ஃபைபர் அது என்ன கலருன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் தான், மேலே உள்ள அந்த க்ரீனில் தான் கொடுத்துருந்தாங்க. காஸ்டைரன் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கடையில் இருக்கிறவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்ணும் இரும்பும் சேர்ந்து இது ரெண்டுத்தையுமே சேர்ந்த ஒரு கலவை தான் காஸ்டைரன் அப்படின்னாங்க. இதை வந்துட்டு கீழே போட்டால் கண்டிப்பாக உடையணும்னு சொன்னாங்க. அதனால் இதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் இரும்பு பாத்திரத்தை விட இது ரொம்பவுமே வந்துட்டு வெயிட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இது வந்துட்டு சீசனிங்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை இது வாங்கினதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வாங்கினது 2 ஐட்டம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேயர் ப்ராடக்ட்டில் உள்ள தோசை கல்லும் தான் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதை நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கடையிலே கொடுத்தோன்னா வேறு பொருள் வந்துட்டு மாற்றி தருவாங்க. இப்போ நான் எடுத்து காமிச்சது பார்த்தீங்கன்னா அதோட வாரண்டி தான் அது. இப்போ நான் சொன்னது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்டைரன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஹேண்டில் கவர். இது அது கூடவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் தோசைக்கல்லுக்கு அந்த மாதிரி எந்த ஹேண்டில் கவரும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு அது போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் தூக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ரெண்டு கையுமே பிடிச்சி தூக்குனா தான் அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது.
அவ்வளோ வெயிட்டாக இருக்குது இது. இந்த ஒயிட் கலர் பேப்பர் தான் இதோட வாரண்டி இது. ஸோ அதனால் அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா மேயர் தோசை தவா தான் இது, 30 சென்டிமீட்டர் அதுலேயே போட்டிருக்கு பாருங்கள் அதோடய சைஸு. இதில் நான் தோசை ஊற்றிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எந்த தோசைக்கல் வாங்கினாலும் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், இது அப்படிலாம் இல்லை இதில். அதாவது தோசைக்கல்ல நல்லா ஒட்டிக்கும் சில டைமில். எடுத்தோடனே வேறு தோசைக்கல்லாக இருந்தால் நிறைய எண்ணெய் ஊற்றி முட்டாம்லெட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்றினோன்னா ப்ராப்பராக வரும். இதில் நான் எடுத்தோடனே தோசை தான் ஊற்றினேன், நல்லாவே வந்துச்சு. இதில் இதை விட 32 சென்டிமீட்டரில் ஒரு தோசைக்கல் இருந்துச்சு மேயர் ப்ராடக்ட்லேயே. அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கிரில்லெல்லாம் பண்ணுவாங்களே, மேலே சைடு வந்துட்டு தோசை ஊற்றுற மாதிரி கீழே அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கிரில்லு பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகிற மாதிரியும் வச்சுருந்தாங்க. அது இதை விட ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் அதெல்லாம் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், தோசைக்கல் மட்டும்தான் நம்ம டெய்லியும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா மேயரோட வாரண்டி இது, இதுவுமே லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா இது ரிட்டன் கொடுத்துட்டு வேறு பீஸ் இதே மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், இது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருந்தேன். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், 18 சென்டிமீட்டர் இது. இது வந்துட்டு ஒரு காம்பேக்டானது, ஒரு ரெண்டு பேருக்கு குழம்பு வைக்கிறதுனா இதில் வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம இதில் பொரியல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான் ஆன்லைனில் அந்த இண்டஸ் வேலின்ற இதுலேயே போயிட்டு நான் வாங்கினால 200 ரூபீஸ் வந்துட்டு எனக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இதுக்கு. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்துட்டு கடாய் மாதிரி தான் இது. இதுக்கு வந்துட்டு நான் ஹேண்டில் இல்லை, ஹேண்டில் இல்லாமல் பிளெயினாக உள்ளது. இதுக்கு வந்து மூடியும் இருக்குது, அப்படியே இது ஒரு செட்டு. இது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது. இது பாருங்கள், இது ஸ்டீல் கடாய், இது கடாய்னா ஆனால் இதுக்கு ஹேண்டில் இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது அதோட மூடி. இது ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா அப்பர் கோட்டிங்கும் லோவர் கோட்டிங்கும் பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டுத்துக்குமே நடுவில் என்ன லேயர் கொடுத்துருக்காங்கன்னா அலுமினியம். ஸோ அப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா வெயிட்டாக இருக்கும், அடியும் பிடிக்காது. இதுதான் ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பற்றி தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா கேஸ்டயன் வாங்கினா அதோட பாக்ஸ் தான் இது. இந்த ஸ்கேன் இதை வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா இதை எப்படி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் இதை வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேஸ்டயனை வாங்கினோடனே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அதை தான் நான் இப்போ பண்ணுறேன். இதே நம்ம நார்மல் அயன் வாங்கினோம்னா அரிசி தண்ணியில் ஊற வைக்கணும் 2-3 நாளைக்கு, அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் இது அப்படி கிடையாது, இது வாங்கின உடனே இது மாதிரி ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கலாம். நார்மலாக வந்துட்டு பாத்திரம் கழுவுற மாதிரி தான் இதையும் கழுவிக்கிட்டேன், அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி விட்டுக்கிட்டேன். இது மாதிரி நார்மல் இரும்பு நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் துருப்பிடிச்ச மாதிரி கரைங்க வரும், ஆனால் இதில் அது மாதிரி வரல பாருங்கள். இந்த மாதிரி தொடச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பில் வச்சு இதில் ரெண்டு ஸ்கில்லட்டையும் தோசைக்கல்லையும் நான் நல்லா வந்துட்டு சூடாக்கிக்கிட்டேன். ரெண்டு பர்னரையும் ஆன் பண்ணி இதில் வந்து ஒன்றத்தில் தோசைக்கல்லையும் இன்னொன்றத்தில் வந்துட்டு ஸ்கில்லட்டையும் எடுத்து வைக்க போகிறேன். நல்லா கல் சூடானதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து விட்டுக்கிறேன், அப்புறம் இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இதை ப்ரெஷ்ஷை வச்சு. கல் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம், அதை ஆனில் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இதை நல்லா இப்போ ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா முன்பக்கமும் பின்பக்கமும் இது மாதிரி எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், அதாவது தேய்ச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 நாள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம தோசை ஊற்றினாலும் தோசை ஊற்றிக்கலாம், இல்லாட்டி இந்த ஸ்கில்லெட்டில் நம்ம நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இது. ரொம்ப சூடாக இருந்தனால நான் ஹேண்டில் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். கேஸ்டயனை சீசனிங் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி, இது மாதிரி 2 நாள் தொடர்ந்து பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இது போட்டு சமைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.